ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌடி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச போறோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, முதல்ல இது என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் வி வில் பி ஏபிள் டு மேனேஜ் இட் கரெக்டா. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம், இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே டிப்ரெஷன்ல வந்து நிறைய வீடியோஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சீரீஸ்ல தான் இந்த வீடியோ வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னா பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்னா ஒண்ணு இல்லைங்க, நம்மளோட பாடியில வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனா இல்ல வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இல்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எப்போ அண்ட வருதோ அப்போ வந்து நம்ம பாடியில இருக்க அட்ரினலின் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட பிளட்ல வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து பிளட் வந்து ரொம்ப வேகமா பம்ப் ஆகும் ஹார்ட்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது தான் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ் ஸ்ட்ரெஸ் வந்து காரணமா இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எதனால வந்து நம்ம இப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் கோ பேக் அ ஃபியூ தௌசண்ட் நோ ஆக்சுவலி வி வில் கோ பேக் அ பில்லியன் இயர்ஸ் அகோ. ஸோ வந்து மனுஷங்கள் உருவானப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனிமல் வந்து நம்ம அட்டாக் பண்ண வர்றப்போ இல்ல வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன், ஒரு வல்கனோ வருதா இல்ல ஒரு எர்த்குவேக் வருதா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஹியூமன் லைஃப் வந்து டேஞ்சர் கரெக்டா, நம்ம உயிர் வாழ்வோமா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு சைன் கொடுக்கும், ஓகே அட்ரினலின் கிளாண்ட் நீ வந்து இந்த ஹார்மோன் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பிளட் வந்து நல்ல நம்ம பிளட்ல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடி வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் அப்போ உருவானதுக்கு. பட் நாளடைவில் வந்து இப்போ நம்ம எதுக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், இன்டர்வியூ இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம பாஸை மீட் பண்ணணும்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போயிட்டு இருக்கப்போ முன்னாடி டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு காரணமே இல்லாமல் எத்தனையோ விஷயங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால வர விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸ் ரொம்ப காமனான விஷயம். சின்ன வயசுல இப்போ நிறைய பேருக்கு வந்து முடி இழந்துடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து வெயிட் போடுறது. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் நிறைய போடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெஸ்னால தான். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ், ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுல வருது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து கம்பெனியில் வந்து அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருப்பான், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 வயசு 40 வயசுல இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி எங்க நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுங்கிறது தெரியாம எல்லாத்துக்குமே வந்து டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம். நம்ம பாடி வந்து ஈவென்ச்சுவலி அதை வந்து பிளண்ட் ஆயிடுது. ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பென்சிலே இருக்குன்னா வரைய வரைய வந்து ஈவென்ச்சுவலி வந்து அது பிளண்ட் ஆகும்ல. அதே மாதிரி தான் நம்ம பாடி வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக நம்ம பாடியில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸ் அதாவது எல்லா ஆர்கன்ஸுமே வந்து இட் பிகம்ஸ் டயர்ட். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட பேசிக் திங்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் ஏன் ஸ்ட்ரெஸ் உருவாகுதுங்கிறது தெரியும், அப்புறம் ஏன் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஹவு கேன் வி டேக்கிள் இட் அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள்னு இல்லை, பட் ஜென்ரலாக வந்து நான் நிறைய பார்த்த நிறைய விக்கிபீடியா பேஜஸ்ல, நிறைய கூகுள் சர்ச்சஸ்ல அண்ட் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ பாத். ஸோ வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாட் ஷவர் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது வந்து நம்மளோட பாடியை வந்து ஒரு மிதப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாட் ஷவர் எடுக்க முடியாது, ஒரு அவுட் சைட் இருக்க ஒரு வெளியே இருக்க சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் டேக் அ டீப் பிரத். இது எதுவுமே செட் ஆகலை, அந்த மாதிரி நிறைய சொல்லலை, நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். நம்ம வந்து நிறைய வீடியோஸில் தெரிஞ்சுக்கிறோம் நல்லா ப்ரீத் பண்ணால் போதும், ப்ராப்பராக சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் நான் என்னோட பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறோங்கிறத நம்ம மைண்ட் வந்து நம்ம டியூன் பண்ணிட்டோம்னாலே பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தோமோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் வந்து இதனால என்ன ஆகும் அப்படிங்கிற அவுட்கம் வந்து நம்ம ஒரு செகண்ட் முன்னாடி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி வந்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு டிராஃபிக்ல நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க இப்போ ரொம்ப நிறைய இருக்காங்க. டிராஃபிக்ல சிக்கிறது இல்லை டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் முடிக்காமல் போகிறது இல்லைனா வந்து ஒரு பாஸை மீட் பண்ண போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னா ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் நம்ம வந்து டிராஃபிக்ல லேட் ஆகிட்டோம் இல்லை பாஸை மீட் பண்ணுறோம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஹோம்ஒர்க் முடிக்கல, சம்திங் வாட் எவர் இட் பி, அதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் நிற்கிறோம்னா என்ன ஆக போகுது, மிஞ்சி போனால் என்ன ஆக போகுது, நம்மளை திட்டுவாங்களா, அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது தப்பா பேசுவாங்களா, அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா வி கான் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவோ பிரச்சனை தாண்டி தான் நம்ம இப்ப இருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் சரியா, இதிலேயே இருந்தா நம்ம ஆனா இவ்வளவு இன்வால்வ் ஆயிருந்துகிட்டு இதையே நம்ம போட்டு மைண்ட் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிருந்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃப்ரெண்டுக்கு ஆனா லவருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருப்போம். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் பாடி. ஸோ ஓரளவுக்கு மேல ஸ்ட்ரெஸ் ஆக டிப்ரெஷனுக்குள்ள போவோம், லைஃப்ல யார்கிட்டயுமே பேச வேணாம்னு தோணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போக இது ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் டாக்கிங் டு அதர்ஸ். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சோஷியல் மீடியாவில் இன்டராக்ட் ஆக நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு செல்போன்ல முடிஞ்சு போயிடுது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறோம், அதெல்லாம் ஒரு நாள் தூக்கி போட்டு போய் நாலு பேர்கிட்ட பேசினாலே வந்து அவர் லைஃப் வில் பி கெட்டிங் மச் பெட்டர். அதை நம்ம போய் பேசுறது ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரோட்ல போயிட்டு இருக்கவங்க யார்கிட்டயாவது
நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், என்னோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோ நான் ஒரு பண்ற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் நிறைய பேர்கிட்ட அதை சொன்னது கிடையாது. ஸோ எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்லை லைஃப்ல வந்து நான் வந்து என்னது நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்துன்னு யோசிக்க தோணுது, இல்லை நம்ம வாழ்றதே வேஸ்ட், அந்த மாதிரி எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணுவேன். ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போய் அப்படியே கிட்ட யாராவது ஒரு பாட்டி இல்லை தாத்தா அங்கே யாராவது ஓரமா ரொம்ப ஒதுங்கி இருக்கவங்க கிட்ட போய் நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு சின்ன நிம்மதி என்னன்னா, நான் எதுக்காக இருக்கேனோ இல்லை இந்த ஒரு செகண்ட் வந்து இவங்களுக்கு நான் வந்து ஒரு 2 வேளை சாப்பாடோ இல்லை ஒரு நாள் சாப்பாடோ என்னால் வாங்கி தர முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்கு வரும். அண்ட் எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் பில்ட் ஆர் செல்ஸ் பெட்டர். ஏன்னா நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டா தான் வந்து 4 பேரை பார்த்துக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது டிப்ரெஷனுக்குள்ள போகிறது அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது வீடியோ வேணும்னா ஐ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் மீ. இந்த வீடியோ கூட எங்கிட்ட பர்சனலாக 2-3 பேர் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ஸோ அதிகமாக தம்ஸ் அப் போகிறதுக்கு ஐ டெஃபினெட்லி ட்ரை டு டூ இட் த மோஸ்ட். ஸோ அதை தவிர வந்து வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ எனி ஆஃப் த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், எங்கே வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்கனாலும் MADN ஸ்பேஸ் DWRI சர்ச் பண்ணுங்க, யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் பை மதன் கௌரி சைனிங் ஆஃப் யூர் சியர்ஸ்.